சட்டம்னா இப்ப ப்ரொடெஸ்ட் பண்றத பத்தி அதை தடுக்கிறதுக்காக இதை அமல்படுத்தி இருக்காங்க. இப்படித்தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இட்ஸ் another reason to feel less safe in this country. பணத்தை பாவச்சிக்கிறது வேற விழாவில் நம் அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்கிறது. அது நமது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது பற்றி சில பொதுமக்களின் கருத்துக்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்றது தெரியும், பட் இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் சுத்தமா தெரியாது. என்ன எப்படி நடக்குது, எப்படி இயங்குதுன்றது தெரியாது. பயங்கர தடுப்பு சட்டம் ரீசெண்டாக நான் சோஷியல் மீடியாஸில் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் அல்ல நிறைய நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணுறதுனால அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சட்டம்னா இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணுறதை பற்றி அதை தடுக்கிறதுக்காக இதை அமல்படுத்தியிருக்காங்க. இப்படி தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு இதை பற்றி பெருசாக தெரிய மாட்டேங்கல, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸில் போக, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் போகிறதுனால கொஞ்சம் இப்போ அப்டேட்டடாக இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் ஐ நோ வாட் இட் இஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் அப்படி ஜோசிக்க பர்சனலாக பாதிக்கும் ஜோசிக்கலை, சமூக ரீதியாக சிலவரை பாதிக்கிறது. என்னப்பட்டேன்னா ரீசெண்டாக இந்த ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துச்சேன்னா அது வந்து எல்லோரும் ஒரு விஷயத்துக்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது செய்ய இல்லாமல் இருக்குது. ஏன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸை மாற்றுறனால இந்த மாதிரி நடக்குது. நாங்கள் எஃபெக்ட் பண்ணப்படுவோமோ தெரிய இல்லை, ஆனால் யங்ஸ்டர்ஸ் சாதிப்பு அடைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க எவ்வளோ தூரம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க பொதுவாக பாதிக்கு மேலே தமிழ் மக்கள் கஷ்டப்படுறது கூட. நார்மலாக நாங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுல வந்து அதுக்குள்ளால் பயங்கரவாதம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது சப்போஸ் தெரியாது. தெரியாமல் நாங்கள் ஷேர் பண்ணால் அது எங்களை வந்து ஏதாவது போலீஸாக யாரோ வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அது எங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியுது. இப்போ வந்திருக்க சட்டங்கள் எல்லாமே வந்து அவங்க கொண்டு வராங்க எங்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தான் சட்டத்தை கொண்டு வராங்க. இருந்தாலும் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, நாங்கள் ப்ரொடெஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ ப்ரொடெஸ்ட்டுக்கு போகிறதெல்லாம் இப்போ ப்ரொடெஸ்ட்ன்றது வந்து எங்களோட உரிமை. ஸோ அந்த உரிமையை வந்து நாங்கள் எடுத்துக்கிறது அது எப்படி ஒரு பயங்கரவாத சட்டமாக இருக்கும், பயங்கரவாத சட்டமாக இருக்கும்னு நினைக்க கேட்குறேன். ஸோ அது வந்து எங்கள் உரிமை தான் அது. இட்ஸ் another reason to feel less safe in this country. தருணையான் விதியோட ஹெமகேனு கூப்பிட எங்கள் பலபான முகத்தை தமிழ்கிட்டதையே நான் நிதாஸ் அதாஸ் பிரகாஷிக்கிறீமே ஹெக்கியா சீலமுதே எகொள்ளோ அப்பந்தாங்க உதுரகை நிவரே இல்லை. அரசாங்கம்ன்றது மக்களுக்காக தானே, அதை நான் அப்படினு வைக்கிறேன். அது பயங்கரவாதம் இல்லைன்னா அது ஒரு ஒருத்தரோட இண்டிபெண்டன்ஸ், அதை வந்து இவங்க பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் பண்ணுறாங்க. அதை இல்லாமல் ஆக்குறது நல்லோன்னு விமர்சிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் இப்படி விமர்சித்தா எங்கள் எங்களுக்கு எந்த விதத்தில் எங்களுக்கு பாதிப்பு வரும்னு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பச்சை குத்தி இருக்கே, நாங்கள் தமிழர் என்று சொல்லி, அப்போ எந்த பக்கத்தாலையும் எங்களுக்கு அடிதான் விழுமிய ஒழிய இல்லாட்டி பிடிப்பங்களே ஒழிய எங்களை கன்சிடர் பண்ணி எங்களை தூக்கி தலையில் வச்சு கொண்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் வழக்கமாக நடந்து கொண்டு இருக்குது நாட்டில். பேசிக்கலாக இது ஒரு ஜனநாயக நாடு. ஸோ எங்களோட ஓன் ஒப்பீனியனை நாங்கள் தெரிவிக்கும் போது அதுலேயும் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அது அன்ஃபேர். இல்லை, அது எப்படியுமே அப்படி ஆகாது. ஏன்னா அரசாங்கன்றது வந்து பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம். ஸோ அந்த பொதுமக்களுக்கான விஷயங்களை அரசாங்கத்தால் செய்ய முடியலைனா அப்போ எங்களுக்கு அங்கனைக்கு இருக்கிற அந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது இல்லாமல் போகுது. ஸோ அதனால் அரசாங்கத்தை பற்றி பொதுமக்கள் வந்து எப்போவுமே கருத்து தெரிவிக்கலாம், தெரிவிக்கணும், அதுதான் இன்னும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் பற்றிய தெளிவில்லாமல் இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு துறைசார் நிபுணரின் கருத்துக்களை பார்க்கலாம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் தற்காலிக சட்டமாக 1979 கொண்டு வரப்பட்டு 3 வருடங்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட சட்டம் இன்றைக்கும் 46 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ச்சியாக அமுலிலே இருக்கிறது. அதனை நீக்கிவிட்டு அதற்கு பிரதியீடாக கொண்டு வரப்படுகிற ஒரு சட்டம் தான் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம். இது
இப்பொழுது சட்டம் மூலமாகத்தான் இருக்கிறது. இது பல விடயங்களிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மேலானது என்று அரசாங்கம் கூறினாலும் இதிலே பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய பல விடயங்கள் அடங்கியிருக்கின்றன. இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் எந்த நடவடிக்கையையும் பயங்கரவாதமாக சித்தரிக்க முடியும். மிகவும் விசேடமாக அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழுப்புவது பயங்கரவாதமாக சித்தரிக்கப்பட முடியும். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு அல்லது சம்பள உயர்வு கோரி அப்படியாக நியாயமான கோரிக்கைகளினாலே ஏதாவது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்தால் அது பயங்கரவாதமாக இலகுவிலே சித்தரிக்கப்பட முடியும். தொழிற்சங்க நடவடிக்கைகள் போன்ற பல சாதாரணமாக சட்டத்தினாலே அனுமதிக்கப்படுகிற நடவடிக்கைகள் எல்லாம் இப்பொழுது பயங்கரவாத செயலாக காண்பிக்கப்பட்டு இந்த கொடுமையான சட்டம் அவர்கள் மீது பாய தொடங்கும். ஒரு அரசாங்கத்தை, இலங்கை அரசாங்கத்தை அல்லது வெளிநாட்டு அரசாங்கம் ஒன்றை அல்லது ஒரு சர்வதேச ஒரு அமைப்பை ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய அழுத்தம் கொடுப்பது அது பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சுகாதார தொண்டர்கள் சம்பள உயர்வு கோரி நடவடிக்கை எடுத்தால், தொழிற்சங்க நடவடிக்கை எடுத்தால் அதை நிச்சயமாக பயங்கரவாதமாக சொல்ல முடியும். என்றால் அதனாலே நாட்டினுடைய பொது சுகாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் காண்பிக்க முடியும். ஆகையினாலே இந்த வரைவிலக்கணம் முழுக்க முழுக்க மாறானது, தவறானது, அரசியலமைப்புக்கு முரணானது என்று நாங்கள் வாதிட்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் அதை குறித்து ஒரு தீர்ப்பை கொடுக்கும். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுத்தாலும் இது இன்றைய சமூகத்துக்கு, அதாவது விசேடமாக கருத்து சுதந்திரத்துக்கு பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சட்டத்தின் கீழே தடுப்பு காவலிலே ஒருவரை வைத்திருப்பது 2 மாதங்களுக்கு வைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகக்கூடியது 12 மாதங்கள். ஆனால் முதல் 2 மாதங்களுக்கு பிறகு நீதவானுடைய அனுமதியோடு தான் செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த முதல் 2 மாதங்களும் நீதவானுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அந்த தடுப்பு காவல் உத்தரவை மீறி செயற்படுவதற்கு. இது அரசியலமைப்பின் பிரகாரம் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. எவருடைய நடமாடும் உரிமையையும் தடுப்பதாக இருந்தால், அவரை விளக்கமறியலிலே வைப்பதாக இருந்தால் அல்லது தடுப்பு காவலிலே வைப்பதாக இருந்தால் அது ஒரு நீதித்துறை உத்தரவோடு தான் செய்யப்பட வேண்டுமே தவிர வெறுமனே ஒரு நிர்வாக உத்தியோகத்தினுடைய செயற்பாட்டினால் செய்யப்பட முடியாது. அது சட்டவிரோதமானது. அது எங்களுடைய அரசியலமைப்பு யாப்புக்கும் மாறானது. இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் பற்றிய உங்களது கருத்து என்ன? அது அடக்குமுறை என நினைக்கிறீர்களா? அது திருத்தப்பட அல்லது நிராகரிக்கப்பட வேண்டியதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவியுங்கள்.